மாநில அரசை ஆட்டிப்படைக்க ஒரு ஏஜென்ட் தேவை என்பதாலே ஆளுநர் பதவியை மத்திய அரசு உருவாக்கி இருப்பதாக சட்டசபையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை அவை முன்னர் துரைமுருகன் கொண்டு வந்தார். தமிழக ஆளுநருக்கு உரிய அறிவுரை வழங்க மத்திய அரசு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானம் குறித்து சட்டசபையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், கனத்த இதயத்தோடுதான் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். ஆட்சிக்கு வருவோம் என தெரியும் முன்பே ஆளுநர் தேவையில்லை என்று கூறியது திமுக தான் என்று அவர், மாநில அரசை ஆட்டிப்படைக்க ஒரு ஏஜென்ட் தேவை என்பதால் ஆளுநர் பதவியை மத்திய அரசு உருவாக்கியதாக குற்றம் சாட்டினார். கவர்னர் மாளிகையில் ஒளிபரப்பான சுதந்திர போராட்ட வீரர்கள் படத்தில் காந்தியும் நேருவும் இல்லை என்று கூறிய துரைமுருகன், காந்தி இல்லாத சுதந்திர போராட்டமா? யார் வீட்டு அப்பன் பணத்தில் இதை காட்டுகிறீர்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பினார். கவர்னருக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வரப்படுவதை அறிந்தே அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாக பேசிய அவர், மு க ஸ்டாலின் இப்போதே பாதி கலைஞராகவும் பாதி அண்ணாவாகவும் ஆகிவிட்டார் என பாராட்டினார்.